ஒரு சாதாரண வேஷ்டி சட்டை, முகத்தில் பாமரத்தனம், கண்களில் கருணை. இதுதான் டாக்டர் ராமமூர்த்தி. மயிலாடுதுறையில இவர் ஒரு ரூபா டாக்டர்னு பேர் எடுத்தவர். சித்தர்களை நேரில் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மருத்துவ சித்தரை இன்றைய மக்கள் பார்க்க முடிஞ்சது மயிலாடுதுறையோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். அறுபது வருஷத்துக்கு மேலே இந்த ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த காலத்தில் ஒரு ரூபா வாங்கிட்டே இருந்தேன். அதே அதே மாதிரியே பூவும் ஆகிடுது. ரெண்டு ரூபா போ ஏதோ கொடுக்குறா, அஞ்சு ரூபா இந்த மாதிரி டேபிள் மேலே பாதி பேர் வச்சுட்டு போடுவான். நான் எனக்குன்னு ஒன்றும் நான் பிரமாதமாக நான் டிமாண்ட் பண்ணுறதில்லை. அவங்கள ஆசைப்பட்டு எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி வச்சுட்டு போவேன். நான் வந்து பெருமையாக நான் அதை நினைக்கல, என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். நான் இந்த உருவா டாக்டர்னு என்னை சொல்லி எனக்கு பெருமையாக பெருமைப்படுத்துறதுக்கு எனக்கு ஆசையே கிடையாது. நான் நம்மளால் முடிஞ்ச அளவு சர்வீஸ் பண்ணணும் ஏழைகளுக்கு. அதுவும் விவசாய குடும்பம், வில்லேஜ்லேருந்து வராங்களோ கிராமத்துலேருந்து அவளுக்கு நம்ம ஒத்தாசை செய்யணுங்கிற ஒரு குறிக்கோளில் தான் நான் இந்த ஊரில் இருக்கேன். அறுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து அங்கேயே ஆன்ரரியாக இருந்தேன், அங்கேயே எல்லாருக்கும் ஒத்தாசையாக செஞ்சேன். அதே மாதிரி இப்போ செய்கிறேன். பணம்ங்கிறது முக்கியம் இல்லை எனக்கு. எனக்கு இப்போது 84-85 வயசாக இருந்து. நான் நன்னிலங்கத்தில் படித்தேன், அப்புறம் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன், அப்புறம் சென்னை இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு இப்போ சொல்கிறாங்களே அங்கே இந்த இதில் படித்தேன். 1958 முடித்தேன். எனக்கு வேலைவாய்ப்பு நிறையா வெளிநாட்டில் கிடைச்சா கூட நான் இங்கே வந்துட்டேன். இங்கே நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த பக்கத்தில் இருக்குன்னு. மேல் படிப்புக்கெல்லாம் அமெரிக்காவில் கூப்பிட்டா நான் படிக்க போகலை. இங்கேயே அப்போ பிடிச்சே 61 வருஷமாக இங்கே மக்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு எளிமையான ஏழை விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன். அதனால் ஏழ்மையத்தில் உள்ள ஆளுகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நம்ம வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன். நான் அதுக்காக பெருமைப்படலை. நான் தான் பெருசாக பண்ணுறேன்னு நான் சொல்லிக்கிறேன்.